துணிவு படத்துல இருந்து ரிலீஸ் ஆயிருக்க ஃபர்ஸ்ட் சிங்கிள் சில்லா சில்லா சாங்கை பற்றி தான் சின்னதாக ரிவ்யூ மாதிரி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த சாங்கை வந்து நம்ம ரொம்ப எதிர்பார்த்து காத்திருந்தோம். இன்னைக்கு நாளைக்குன்னு சொல்லிட்டு ஒரு வேலையை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அது கூட சொன்ன டைமில் ரிலீஸ் பண்ணாமல் இன்னொரு போஸ்டரும் அனௌன்ஸ் பண்ணி அது லேட்டாக தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த காத்திருப்புகள்லாம் வேறு லெவலில் வந்து செம்ம ஒரு எனர்ஜெட்டிக் சாங் தான் சொல்லணும். ஆக்சுவலி இந்த சாங் வேறு லெவலில் நிறைய பேருக்கு பிடிச்சிடும் தோணுது. இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் இந்த சாங் இருக்கிற அந்த ஒரு வைப்ன்றதை தாண்டி இதுக்கு முன்னாடி ஒரு 11 செகண்ட் என்னவோ இந்த லீக்கேஜ் சாங்னு ஒன்று விட்டாங்க பார்த்தீங்களா, அந்த சாங்லாம் வந்து வேறு லெவல் தர மட்டமான ஒரு சாங்காக இருந்தது. அதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லை. ஏன்னா லிரிக் வேணால் மோட்டிவ் லிரிக் மாதிரி இருந்தது. அது இந்த நான் வேற மாதிரின்ற வலிமை சாங்லேயே பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் மோட்டிவ் லிரிக் நிறைய இருந்தது. அதை விட இந்த இடத்துல ரொம்பவே வேற லெவலில் ரொம்பவே கூலாக இருக்குது சாங்கு. சில்லா சில்லாங்கிற மாதிரி சில்லாங்கிறதே சில்லுன்ற மாதிரி தான விஷயம். ஸோ சாங் ஃபுல்லாகவே ரொம்ப கூலாக நிறைய மெசேஜ் ஃபுல்லாக ரொம்ப செமையாக இருக்குன்னு தான் சொல்லும். அதுவும் நம்ம அனிருத் வாய்ஸ்லாம் கேட்குறதுக்கு அதுவும் அந்த பீட்ஸ்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஏன்னா நம்ம அஜித்தோட டான்ஸ் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா வழக்கமாக அந்த கல்யாண் மாஸ்டர் மாற்றினா நல்லாயிருக்குன்னு தோணுது. போடுற ஸ்டெப்புங்களே திருப்பி திருப்பி போட வைக்கிறாரு மனுஷன் வந்து. அவர் பாவம் கஷ்டப்படுற ஆடுறதுக்கு அவருக்கு ஹெல்த்தில் இஷ்யூ இருக்கு நம்மளுக்கு நல்லா தெரியும். ஆனாலும் அவரை போட்டு இந்த மாதிரி ஒரே ஸ்டெப்பை கொடுத்து டஃபாக இருக்கிற மாதிரி குதிக்கலாம் தேவையில்லை. அழகாக ஸ்டைலிஷாக ஆடுற மாதிரி ஏதாச்சும் ஸ்டெப்ஸ் போடலாம். இப்போ இந்த காலத்தில் எல்லாருக்குமே டான்ஸ் ஆட தெரியும். ஆனால் ரஜினிக்குலாம் டான்ஸ் ஆட தெரியாது. அவரெல்லாம் பார்த்தீங்கன்னா மேனேஜ் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ரஜினிக்கு ஏஜ் ஆகிட்டாலும் நம்ம அஜித்துக்கும் பார்த்தீங்கன்னா அவரை விட ஹெல்த் இஷ்யூஸ் ரொம்ப ஓவர்டு. ஸோ அவருக்கு வந்து ரொம்பவே ஸ்டைலிஷான ஸ்டெப்ஸ்ன்றதுலாம் இன்னும் கல்யாண் மாஸ்டர் பண்ண மாட்டேறாரு. ஆக்சுவலி நம்ம அஜித் வந்து கம்ஃபர்ட் ஜோன்னு சொல்லிட்டு திருப்பி திருப்பி அவர்கிட்டே வந்து டான்ஸ் மாஸ்டராக இருக்கிறதும் அது என்ன சென்டிமெண்ட்டாக என்ன பார்க்குறாங்கன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு அவரை டான்ஸில் வந்து ரொம்ப நிறைய பேர் ட்ரோல் பண்ணுறாங்க. ஸோ அதை கண்டிப்பாக நான் மாற்றிக்கணும்னு நினைக்கிறேன். பட் அஜித் நம்ம குறைய சொல்ல முடியாது. ஏன்னா அவ்வளோ பெயின்லேயும் வந்து அவர் இந்த அளவுக்கு ஆடியன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுன்ட்டு ஆடுறாரு. ரிப்பீட் ஸ்டெப்பு நம்ம விஜய்க்கு வந்தாலே டென்ஷன் ஆகுது. பட் அது அஜித்துக்குலாம் வருதுன்னும் பொழுது அது இன்னும் ரொம்ப பார்க்குறதுக்கு ஒரு மாதிரியாக தான் இருக்குது. சரி ஓகே, இந்த சாங்குன்றது பார்த்தீங்கன்னா அது எல்லாத்தையும் மறக்க வச்சுட்டு வேறு லெவல் வந்து செம்ம பங்கம் பண்ணி வச்சுருக்காங்க. லிரிக்ஸ்லாம் வந்து வைசாக் கிழிச்சிருக்கார் மனுஷன். பொதுவாக சாங்கில் வந்து சில லிரிக்ஸ்லாம் வந்து கொஞ்சம் வந்து கட் பண்ணுற மாதிரி இருக்கும். சொல்ல போனால் அந்த பல்லவி அப்புறம் சரணம் ஒன் சரணம் டூன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சில விஷயங்களை வந்து பிரிப்பாங்க, இது நல்லா இருக்கு அது நல்லா இருக்குன்ட்டு. ஆனால் இந்த பாட்டை ஆரம்பிச்சதுலேருந்து முடிகிற வரைக்கும் ஒரே லென்த்தில் வேற லெவல் எனர்ஜெட்டிக் தான் சொல்லணும். லிரிக்லாம் செம்ம பூஸ்டிங் லிரிக். ஒரு படத்துக்கு ஒரு ரொம்பவே பெரிய எதிர்பார்ப்பில் இருக்க ஒரு படத்துக்கு டைட்டில் சாங் இந்த அளவுக்கு வேற லெவலில் வெறித்தனமாக கொடுக்குறதுன்றது ரொம்பவே பெரிய விஷயம். ஒரு தலைவனாக வந்து அஜித் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு ஆடியன்ஸுக்கு இந்த மாதிரி லிரிக்ஸில் வந்து டைட்டில் சாங் கொடுத்ததுன்றது இந்த பாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் தான் சொல்லி ஆகணும். பொதுவாக அந்த லிரிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சில லைன்ஸ் நல்லா இருந்ததுன்னா சொல்லலாம் தோணும். ஆனால் ஆரம்பிச்சிலேருந்து முடிகிற வரைக்கும் எல்லா லைன்ஸுமே நல்லா இருக்குது. இல்லை கில்லா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கேள்விப்படுவீங்க. நிறைய பேர் ஜில்லாங்கிறது மென்ஷன் ஆகும் உங்களுக்கு. ஜில்லானா வந்து மாவட்டம், ஜில்லா கலெக்டர்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இங்கே கில்லாங்கிறது பார்த்தீங்கன்னா நகரம், ஏரியா, கோட்டை இந்த மாதிரியான ஒரு மென்ஷனிட்டிலாம் கில்லா இருக்கும். ஸ்ரீ நம்ம ஜில்லா கில்லான்ட்டு வந்து கம்பேர் பண்ணிக்கிறத தாண்டி பில்லாவே நம்ம ஆல்ரெடி பண்ணியாச்சு. எதாவது ரஜினியாக இருந்தாலும் பில்லாவுக்கு நம்ம ஒரு ரூட்டு கொடுத்துட்டோம் அஜித்தா இருந்து. ஸோ இங்கே கில்லாங்கிறத வந்து நம்ம ஜில்லாவோட காப்பிங்கிற மாதிரி பார்க்க தேவையில்ல. கில்லாங்கிற ஒரு நியூ வேர்டு ஆக்சுவலி இப்போ சென்னையில் வந்து இது அதிகமாக பேசிக்கிட்டு இருக்க வேர்டு தான். கில்லாங்கிறத வந்து சினிமாவில் இப்போ ரொம்ப நாள் கழிச்சு நான் கேட்டிருக்கேன். தெரிஞ்சு கேட்டதே இல்லை நினைக்கிறேன். இந்த வேர்டை வந்து உள்ளே கொண்டு வந்திருக்கிறது ரொம்ப சூப்பராக இருக்குது. பார்ப்போம். எச் வினோத் வந்து அந்த மாதிரி நிறைய விஷயங்களை இந்த துணிவு படத்தில் பண்ணியிருப்பார்னு நினைக்கிறேன். பாட்டை வயசாக தான் எழுதியிருந்தாலும் இந்த மாதிரிலாம் வேணும்னு கேட்டிருக்கிற நம்ம எச் வினோத் தானே. ஸோ கண்டிப்பாக படம் வேறு லெவலில் இருக்குன்னு நினைக்கிறேன். பாட்டுங்கிறதே பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுது, அதாறு உதாறு அப்புறம் ஆளுமா டோலுமா இந்த மாதிரியான ஒரு வரிசையில் வந்து கண்டிப்பாக இந்த சில்லா சில்லா நிற்கும் ரொம்ப பெருசான்னு தோணுது.